இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் கடந்த ஜனவரி மாதம் ட்விட்டரில் அதிகாரப்பூர்வமாக தனது வாழ்க்கை துணை யார் என அறிவித்தார் விஷால் அதில் அவரது தனது திருமணம் எப்போது எங்கே நடைபெறவுள்ளது என்பதை பின்பு அறிவிப்பேன் என கூறியிருந்தார் இந்நிலையில் நேற்று மாலை விஷாலுக்கும் அவரது வாழ்க்கை துணையான அனிஷா ரெட்டிக்கும் ஐதராபாத்தில் உள்ள ஒரு சொகுசு நட்சத்திர ஹோட்டலில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதன் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் விஷால் ரசிகர்களிடையும் அதிகமாக வைரலாச்சு இதில் கலந்து கொள்வதற்காக இரு வீட்டார்களின் நெருங்கி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தமாக நெருக்கமான வட்டாரத்தினர் இந்த நிச்சயதார்த்தம் முன்கூட்டியே திட்டமிட்டபடி நடைபெற்றது அதற்காக ஐதராபாத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான நட்சத்திர விடுதியை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் மிக குறைவான விருந்தினர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்திருந்தார்கள் மேலும் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு மிக உயர்தர மத்திய உணவு விருந்தும் நடைபெற்றது இவ்வாறு அவர்கள் கூறியிருந்தனர் இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் விஷால் அவர்கள் அதில் இந்த புகைப்படங்களை எல்லா அனிஷா வருங்கால மனைவி மகிழ்ச்சி மற்றும் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன் ஐ லவ் யூ அனிஷா என்று கூறியிருக்கிறார் தற்போது இந்த ட்விட்டர் தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்குது மேலும் விஷால் போட்ட இந்த டியூட்னால நடிகர் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நான் நடிகர் விஷால காதலிக்கவே இல்லை அப்படியே நான் ஃபீல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதிலடி கொடுத்துருக்குறாங்க நீங்க இப்படி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிருக்கிறாங்க தற்போது இந்த தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலா பரவிட்டு இருக்குது மேலும் நடிகர் விஷால் மட்டும் அனிஷா ரெட்டியோட நிச்சயதார்த்த விழாவில் குஷ்புவும் அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் கலந்துகிட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோல நடிகர் சங்க கட்டிடம் முடிந்த பின்பே தனது திருமணம் என விஷால் ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்போது கட்டிடம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது எனவே வருகிற ஆகஸ்ட் மாதம் விஷாலின் திருமணம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அனிஷா ரெட்டி அவர்கள் சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்